வணக்கம் மக்களே, இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் திண்டுக்கல்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கிற யாருமே அதிகமாக வராத சிறுமலை அப்படின்ற ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன். ஸோ இங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் காமிக்க போகிறேன் இந்த மூன் லைட் விழா அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். சிறுமலையில் இருக்கிற கடமன்குளம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் நான் சொன்ன அந்த மூன் லைட் விழா. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட், என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உண்மையாக சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணி ஒரு 5:30 தான் ஆகும். எவ்வளோ மிஸ்ட் இறங்கியிருக்குன்றத உங்களாலே பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் ரூமில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம். உள்ளே வந்ததுமே 4-5 பேர் உட்கார மாதிரியான ஒரு சோஃபா ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு குட்டி டிவி, சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே சில் பண்ணலாம். மெயினாக ஒரு விஷயம், இன்டீரியர்ஸ் செம்ம அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஃப்ரெண்ட்ஸோட சாங் கேட்டு வைப் பண்ணுறதுக்கு ஒரு அழகான JBL ஸ்பீக்கரும் ஒன்று வச்சுருக்காங்க, இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணுறதுக்கு செப்பரேட் சார்ஜு, ஃபுட்டுக்குமே நம்ம செப்பரேட்டாக தான் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு நம்ம நீங்கள் எதனா ஒரு ஃபுட் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை ஹீட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி எதனா ஒரு ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்கோ ஒரு கெட்டல் ஒன்று, ஒரு மைக்ரோ ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பியூரிஃபையரும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் டியூப்ளெக்ஸ் செட்டப் போல் சில்ட்ரன்ஸுக்கு செப்பரேட் பெட்ரூமும் அடல்ட்ஸுக்கு செப்பரேட் பெட்ரூமும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சில்ட்ரன்ஸ் ஏரியா தான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாலில் இருந்து பெட்டுக்கு போகிறதுக்கு குழந்தைங்க ஈஸியாக ஏற மாதிரியான உடன் ஸ்டேர் கேஸும் போட்டிருக்காங்க. அப்படியே மேலே ஏறி போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிங் சைஸில் 2-3 குழந்தைங்க படுக்கிற மாதிரியான ஒரு பெட்டும், அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா 2 பீன் பேக்கும் போட்டிருக்காங்க. அந்த பெட்டில் இருந்து பின்னாடி பார்க்குற வியூவுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைட்லேயே அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும், அதை உங்களுக்கு கடைசியாக நான் காமிக்கிறேன். அதை அப்படியே தாண்டி போனோம் அப்படின்னா அடல்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அழகான பெட்ரூம் ஒன்று இருக்கும். அப்படியே வந்து இந்த கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட திங்ஸை செப்பரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு உடன் கபோர்ட் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று. இதுவே கிட்ஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்ஸை செப்பரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்ரூம் தான். ஸோ பார்த்தாலே தெரியும் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குளிக்கிறதுக்கு செப்பரேட் ஸ்பேஸும் அண்ட் மற்ற விஷயங்களுக்கு செப்பரேட் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் மெயினாக வச்சிருக்காங்க. ஹாட் வாட்டரும் கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து பெட்ரூம் வரைக்குமே கிளாஸ் டோர்ஸ் போட்டிருக்காங்க, அது கர்டன்ஸும் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே மூவ் பண்ணிவிட்டு அந்த பால்கனிலேருந்து பார்க்குற வியூ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நைட் டைம்னால உங்களுக்கு தெரியல, கண்டிப்பாக அந்த வியூ மார்னிங் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்த்தது ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான், கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது அது உங்களுக்கு நான் மார்னிங் காமிக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அவங்க 10,000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுட்டுக்கு நம்ம செப்பரேட்டாக பே பண்ணிக்கணும். எந்த மாதிரியான மெனு சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10,000 ரூபீஸ்க்கு ஃப்ரீ வைஃபை, கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா, ஒரு ஷெட்டில் கோட்டு, ப்ரைவேட்டான ஒரு ஸ்விம்மிங் ஃபூலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேங்கா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு கேம்ப் ஃபயருமே பண்ணி கொடுத்துட்றாங்க. சொன்ன வரைக்குமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்பரை. நானும் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு ஆல்ரெடி கேம்ப் ஃபயர் போயிட்டுருக்கு, நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். மார்னிங் உங்களை பார்க்குறேன். குட் நைட்.
மார்னிங் மக்களே, ஏர்லி மார்னிங்கோட கிளைமேட்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நானும் என்ஜாய் பண்ணேன். சுட சுட டீலாம் குடிச்சு ஷட்டில் கேம்லாம் போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம்ஸை பற்றி பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் பார்த்த இந்த ரெண்டு ரூம்ஸ்க்குமே ஈச் 5,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்த விலவாக புக் பண்ணுறோம் அப்படின்னா 20,000 ருபீஸ் பே பண்ணி புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுட்டுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செப்பரேட்டாக பே பண்ணணும். ஸோ இது இல்லாமல் இன்டோர் கேம்ஸுக்கு கேரம் செஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் கொடுத்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. சிறுமலையில் ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலோட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி இது மட்டும்தான். கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா, கார்டனிங் சொல்லி ப்ராப்பர்ட்டி உள்ளேயும் வெளியும் ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்டோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. திண்டுக்கல்ல இருக்கிற சிறுமலையில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த விழாவோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த விழாக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும் நான் அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி வியூ பாயிண்ட், இடன் வாட்டர் ஃபால்ஸ், அட்வென்ச்சர் பார்க்ஸ்லாம் கூட இருக்குது. அதையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.